சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான வீடியோ தான் பார்க்கணும். நிறைய வெரைட்டியா இருக்கிற கலர்ஃபுல் ரைஸ் எல்லாம் பார்க்க போறோம். இயற்கையான கலர்ஃபுல் ரைஸ் எல்லாம் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு கவுனி அரிசி ஒரு கப்பு, அதுக்கப்புறம் வந்து சிவப்பு அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து கேரளா ரைஸ் எடுத்திருக்கேன், சம்பா எல்லாமே வந்து இதே கப்பில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன், கருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், உளுந்து வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், 4:1 ரேஷியோ வந்து எடுத்திருக்கேன், 8 ஹேஸ் ஊற வச்சுருங்க. எல்லா கலர்ஃபுல் ரைஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உளுந்து மட்டும் தனியாக வந்து நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு வரும். இருக்கட்டும், நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிட்டும், அதுக்கப்புறம் வந்து பேட்டர் ரெடி ஆகிடும். வந்து பேட்டர் ரெடி, வாங்க தோசை வார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது இரும்பு தோசை கல், அதனால இதில் வந்து நம்மளுக்கு நிறைய அயர்ன் கிடைக்கும். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நடுவில் வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து சுற்றி வர அப்படியே ட்ராப் ஆகிற மாதிரி ஊற்றிட்டு போங்க. இப்போ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தோன்னா தோசை ரெடி. நீங்கள் எடுத்தான் பார்க்கலாம். சூப்பராக முழு முறை வந்து தோசை ரெடி ஆகிடுச்சு. வந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்து உங்களுக்கு தோசை கிடைச்சோன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வந்து நம்ம இதை கோன் தோசை மாதிரி எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கோன் தோசை மாதிரி எடுக்கலாம். நல்லா அப்படி எடுத்துட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கோன் தோசை ரெடி. நம்ம பிளேட்ல வந்து வச்சிடலாம். பாருங்க நல்லா மொறுமொறும் கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்மளோட கலர் ஸ்கூல் போயிட்டு வரும்போது வந்து அம்மா வந்து சட்னி செஞ்சு வச்சுருந்தாங்க, தேங்காய் சட்னியும் அதுக்கப்புறம் இந்த கார சட்னியும். இது ரெண்டையும் நான் வந்து செஞ்சு கூட வீடியோ போடுறேன் உங்களுக்கு. வந்து ரெண்டாவது டேஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். ஹாட்டான குட்டி பானையில் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். கார சட்னி, தேங்காய் சட்னி, இது வந்து கோன் தோசை. ரெண்டதே வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அழகாக இருக்கு, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா மறு மறுபடியும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க.